கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல்லதொரு மாதிரி உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது மத்தையோ இருபது இருபத்தி ஆறு ஒரு பெரிய கிறிஸ்தவ ஸ்திராபணத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் மூன்று நாள் விடுமுறை எடுத்துவிட்டு வேலைக்கு வரவில்லை அன்று அந்த ஸ்தாபனத்தின் தலைவர் மற்றவர்கள் யாராவது வந்து இந்த குறிப்பிட்ட இடத்தை பெருக்கி சுத்தம் செய்தி செய்வார்களா என்று எதிர்பார்த்தார் சொல்லியும் பார்த்தார் அந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்வது தங்களது அந்தஸ்துக்கு அப்பாற்பட்டது என்று சிலர் முறுமுறுத்தார்கள் அன்று முழுவதும் அந்த இடம் சுத்தம் செய்யப்படவில்லை மறுநாள் தலைவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே ஆ அலுவலகம் வந்து தனது அதிகாரத்துவ ஆடைகளை கழற்றிவிட்டு பணியாளர்கள் அணியும் ஆடை அணிந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார் மற்ற நபர்கள் புதிதாக யாரோ ஒரு பணியாளர் வந்து வேலை பார்க்கிறார் என எண்ணிக்கொண்டிருந்த போது அவரது சாபன அதிகாரிகளும் மற்றவர்களும் நம் தலைவரே இத்தகைய ஆடையை அணிந்து சுத்தம் செய்கிறார் என்பதை கண்டு மன்னிப்பு கேட்டு அவரது தாழ்மையை கண்டு வியந்தனர் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சிலரே இவ்விதமாக இயேசுவின் மாதிரியை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கின்றனர் இயேசு நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வைத்து விட்டு சென்றுள்ளார் இந்தியாவில் பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கால்களை கழுவுதல் என்பது கனப்படுத்துகிற கௌரவிக்கிற ஒரு செயலாக கருதப்பட்டு வந்தது மதிப்பில் மிகுந்த ஒருவர் தாழ்ந்த அல்லது வயதில் இளையவரான ஒருவரின் கால்களை கழுவுகிறார் என்பது வழக்கத்தில் இல்லாத ஒன்று யூத பாரம்பரியத்தில் கூட ஒருவருடைய பா வாரை அவிழ்ப்பது என்பது மிகவும் இழிவான ஒரு வேலையாக கருதப்பட்டது ஆனால் தன் சீடர்களின் கால்களை கழுவினார் என்று நாம் வாசிக்கிறோம் வேலைக்காரராக இருந்தால் கூட ஒரு யூதன் செய்ய மாட்டான் ஒரு அடிமை மட்டுமே இந்த வேலையை செய்வான் இயேசுவின் தாழ்மையானது கலாச்சார மற்றும் சமுதாய நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு காணப்பட்டது கட்டாயத்தின் பெயரில் இயேசு கிறிஸ்து இதை செய்யவில்லை தன் தாழ்மையை சீடர்கள் பின்பற்றும்படி அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து இந்த காரியத்தை செய்தார் ஒருவர் விரும்பினால் மட்டுமே செய்யும்படி தெரிவு செய்கின்ற ஒரு காரியம் அல்ல இயேசுவின் சீடர்கள் அனைவரும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார் ஆகவே வசனத்தில் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாயினும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று வசனம் கூறுகிறது இயேசுவின் சீடர்கள் தன்னிடம் உள்ள அதிகாரத்தை தவறாக ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது மாறாக ஜனங்களுக்கு தாழ்மையுடன் சேவை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு தாழ்மையுடன் சேவை செய்வது பற்றி தனது முன்மாதிரியை இவ்விதமாய் சீடர்களின் கால்களை கழுவியதன் மூலமாய் நமக்கு எடுத்துக்காட்டாய் காண்பிக்கிறார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு அனுதின வாழ்க்கையில் நாம் தாழ்மையோடு மனத்தாழ்மையை வெளிப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் கத்தருக்காக எந்த வேலையும் ஒருவரும் செய்ய விரும்பாத வேலையாக இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார் அல்லவா அதை நினைவில் கொள்வோம் நமது வாழ்வில் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே சிந்தை உடையவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் வாழ்வோம் இயேசுவே உம்மை போல தாழ்மை உள்ளம் தாரும் என்று முழு முழுமனதோடு நாம் கேட்போம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்லதொரு மாதிரிக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டுவரே உம்மை போல தாழ்மை உள்ளதே எங்களுக்கு தந்துடலுமாப்பா அண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற அதே சிந்தனையை மனத்தாழ்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலுமப்பா கிறிஸ்தவர்கள் கட்டாயம் அந்த தாழ்மையோடு சேவை செய்ய வேண்டும் என்பதை எங்களிடத்தில் விரும்புகிறீரப்பா அண்டவரே எங்களுக்கு மாதிரியாய் நாங்கள் உண்மை வைத்து உமது அடிச்சுவடுகளில் உம்மை பின்பற்றி உம்மை போல வாழ கிருபை செய்திடலும் அப்படிப்பட்ட